ஓடி வர. என் அப்பா யாருமா சொல்லுமா? யாருமா என் அப்பா? ஏண்டா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அப்பா யாருன்னு மட்டும் கேட்க கூடாதுன்னு? ஏண்டா சீரன் இப்படி படுத்துற? அம்மா அந்த குமரனும் சரவணனும் ஸ்கூல்ல அப்பா பேர் தெரியாதவன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்றாங்கம்மா? சொல்லுமா என் அப்பா யாருமா? அவர் ஒரு உத்தமருடா, அதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. வீட்டுக்கு போடா. முடியாது, நீ சொன்னா போவ. வீட்டுக்கு போடா. இல்ல, நீ சொன்னா நாலு பேருக்கு மத்தியில ஏமாந்து வாங்காத. வீட்டுக்கு போடா. போடா. அடி பலமா இருக்கு, விலா எலும்பு உடைஞ்சு இதயத்தையே பாதிச்சிருக்கு, உடனடியா ஆபரேட் பண்ணி ஆகணும். டாக்டர் டாக்டர், எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். இந்த மருந்து எங்க கிட்ட இல்ல, உங்க அம்மா காப்பாத்தணும்னா உடனே இந்த மருந்து வேணும். நாங்க இருக்கோம், டோன்ட் வரி, உடனே இந்த மருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. சீக்கிரம் வந்துருப்பா. அம்மா இனிமே அப்பா யாருன்னு சத்தியமா கேட்க மாட்டேம்மா. என்னம்மா பணத்துக்கு என்னடா பண்ணுவேன் தெரியலம்மா. இங்க வாப்பா, இது நம்ம குடும்ப சொத்து, இத கொண்டு போய் அடகு வச்சு மருந்து வாங்கிட்டு வா. அது எடுப்ப இது திருநது இல்லையே? இல்ல, இது எங்க அம்மா. அது சரி, ஒரு 500 ரூபாய் தருது, வாங்கிட்டு போ. என்னப்பா அது, இவ்வளவு மருந்து கேக்குற, பணத்தை கேட்டா பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க? எங்க அம்மா சாகுற மாதிரி இருக்காங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா. பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு மருந்து எடுத்துட்டு போ. எங்க அம்மா போப்பா, காலங்காத்துல போப்பா. ஐயா என்ன தம்பி? எங்க அம்மா ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்காங்க ஐயா, மருந்து வாங்கணும், ஒரு 500 ரூபாய் கொடுங்க ஐயா. இங்க பாருப்பா, இது மாதிரியே எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, ஆத்தா கிட்ட நல்லபடியா குணமாவணும்னு வேண்டிட்டேன், குணமாயிட்டாங்க, இப்ப காணிக்கை செலுத்திட்டு இருக்கேன். நீயும் வேண்டிக்கப்பா, ஆத்தா காப்பாத்துவா. டேய் 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 நில்லு, புரிய சொல்லணும், புரிய. டேய் நில்லா, இந்தாப்பா ஜாக்கிரதை எடுத்துட்டு போ. நேரத்துக்கு மருந்து கொண்டு வந்திருந்தா உங்க அம்மா பொழைச்சிருப்பாங்க, இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா. ஆமா புரியுங்க சார், இந்த வயசுல திருடியா? கூட்டிட்டு போ. உங்க பையன் சைக்கிள் செயின் ஒண்ணு பெருசா வச்சுக்கிட்டு தெருத்துற சுத்திட்டு இருந்தால இப்ப அத மூணு வீல்ல மாட்டி மிதி மிதின்னு மேய்ச்சிட்டு இருக்கான். ரிக்ஷா நீங்க சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன். ஜார்ஜ் பையனை ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, வீட்டு வாடகை கட்டியாச்சு, ஒரு மாசத்துக்கு தேவையான பணத்தை செலவுக்கு கொடுத்தாச்சு. சலீம்
உன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஜாம் ஜாம் நடத்தியாச்சு. அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகி போன உடனே கல்யாணம் தான். நிக்கா நிக்கவே நிக்கா. ஜீசஸ், இந்த ஆர்வ கோளார் ஆல்பர்ட்டை நீ தான் காப்பாத்தணும். யாரு என்ன கொண்டு போனாலும் ஏன்னு கேட்க கூடாது, யாரு எங்க போனாலும் ஏன்னு கேட்க கூடாது. என் ஆர்வத்தை கட்டுப்படுத்த உன்னை வேண்டிக்கிறேன் ஜீசஸ், உன்னை வேண்டிக்கிறேன். அடையாறு போன வர முடியுமா? தாராளமா போலாம் வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? ரொம்ப முக்கியமான விஷயம், சீக்கிரம் போகணும்ப்பா. ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியலையே. அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்? அதெல்லாம் உண்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா? சீக்கிரமா போன வரியா இல்லையா? வர முடியாது. யோ அல்ல, என்ன பையா, நீ வாப்பா. சவாரி கூப்பிட்டா சரித்திரமே கேட்கலாம். ஐயோ, ரொம்ப முக்கியமான விஷயம் போனானே. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்னு தெரியலையே. இந்த நேரத்துல என்ன குழப்பிட்டியே ஜீச. ஜெயிலுக்கு வரும்போது என் பொண்டாட்டி செத்து போயிட்டா தம்பி. கண்ணு தெரியாத என் ரெண்டு பிள்ளைங்களும் தெருவில் அனாதையா நிக்குது தம்பி. நீங்க தான் தம்பி என் பிள்ளைங்களை காப்பாத்தணும். முதல்ல கண்ணு தொட, கண்ணு தொட. இந்த பாருங்க, எல்லாம் கேட்டுங்க. உள்ள வந்தனா நீங்க, வெளியே இருந்தா என்ன சுத்தி இருக்கிறவங்க. நீங்க இல்லைனா எனக்கு சொந்தம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஒரு வெள்ளை பேப்பர்ல நீட்டா எழுதி கொடுங்க. அதை நான் நீட்டா முடிச்சு வைக்கிறேன். ஓகே. உங்களுக்கு விடுதலப்பா, சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திக்க. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ணன் லிஸ்ட் எழுதியாச்சா? இதுதான் பிரச்சனையா? ஆமா. இன்னும் கொஞ்சம் இருக்கோ. ஓவர் டைம் தான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் பாய விரிச்சு போனாண்டி தூங்கி. நந்தவனத்தில் அச்சு, ஏண்டா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் நீ தூங்கலையா? நானும் தூங்கல, எங்க பாட்டியும் தூங்கல. அம்மா தெரியாம நான் இங்க ஓடி வந்துட்டேன். அம்மா அம்மா, நீ சாப்பிட்டியா? இந்த உலகத்திலேயே என்ன சாப்பிட்டியான்னு கேட்ட ஒரே ஆள் நீ தாண்டாக்கண்ணா. பில்லால் ஹோட்டல் பிரியாணி வாசனை பாரு, தூக்குதா? ஒரு ஸ்பெஷலா செஞ்சது, ஒரு புடி புடி. இன்னைக்கு நல்லா இருக்கா? சூப்பர். எலும்பு கடிக்கிறியா? கடிக்கிறியா? கடி, நல்ல கடி, கடிதா முருங்க மாதிரி கடி. உனக்கு நான் எதுல குறை வச்ச? திருட்டு காசுல சாப்பிடுறத விட பிச்சை எடுக்கலாம். வாடா, வா, போடா, உள்ள போ. இனிமே போவியா? இனிமே அங்க போவியா? உப்பு போட்டு குடிச்சாலும் போதும் நினைக்கிறவனா? தெரியாம இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது. அவங்கிட்ட இன்னும் என்னென்ன ராத்திரி அவ பேசினதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். இத பாரு பாலமா, என்ன பொறுத்த வரைக்கும் கெட்டவங்க வாழ்த்துறத மோசமா நினைப்பேன், நல்லவங்க திட்டுறத பாசமா நினைப்பேன். படபடன்னு பேசுறாள் ஒளிஞ்சு, அவன் மனசு பூ மாதிரிப்பா. எதையும் மனசுல வச்சுக்காதே.